ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்ட் பகுதியில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் 22வது கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக உஸ்பெகிஸ்தான் அதிபர் சவுகத் மிர்சியேயோ அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று செல்கிறார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு 2001 ஜூன் மாதம் ஷாங்காயில் தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பில் இந்தியா, சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய 8 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. கொரோனா தொற்று பரவ தொடங்கிய பிறகு முதன் முறையாக நேரில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், பாகிஸ்தான் பிரதமர் ஷேபா ஷெரீப், ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டின் போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கடந்த 20 செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. மேலும் சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் இடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பேச பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினையும் சந்தித்து பேச உள்ளதாக புட்டினின் உதவியாளர் தெரிவித்துள்ளார். அப்போது ஐநா மற்றும் G20 அமைப்புகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார்.